ஹலோ பாஸ் வெல்கம் டு சேனல் சுரிதா பிளாக்ஸ். கிட்டத்தட்ட 1000 குயின்ஸ் நம்மளோட நாட்டில் பிறந்திருந்தாலும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு டைமில் வெவ்வேறு இடத்துல பயங்கரமான ஆட்சியெல்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த ஒரு பர்டிகுலர் குயினை இதுவரைக்கும் யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட நேம் கேட்டாலே இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஒருத்தருக்குள்ளே கூஸ் பம்ஸ் வர அளவுக்கு இன்றைக்கும் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான குயினாக பார்க்கப்படுற ராணி லட்சுமி பாய் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மோரப்பன் தம்பே பகிதி திபாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேருக்கு இவங்க மகளா பிறக்கிறாங்க. இவங்க பிறந்த உடனே 4 மாசத்துலேயே இவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா வந்து இவங்களை ரொம்ப போல்டா ரொம்ப தைரியமா இந்த ஒரு சொசைட்டியில தனியா சர்வே பண்ற அளவுக்கு தைரியமா வளர்த்தணும் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஹோம் ஸ்கூலிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு காலகட்டத்தில எல்லாம் பெருசா மேல் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போனோம், ஃபீமேல்ஸ்னா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஸ்கூல்ல எல்லாம் வந்து பெருசா அட்மிஷன் போட மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க அப்பா வந்து வீட்டில இருந்தே இவங்களுக்கு ஸ்கூலிங் எல்லாமே கத்துத்தர ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரீடிங் ரைட்டிங் மட்டும் கத்துக்கிறது இல்லாம அதையும் தாண்டி நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கிறது அண்ட் இவங்களுக்கு வந்து வில் வித்து சொல்லித்தருது, ஹார்சஸ்ல ரைடிங் சொல்லித்தருது, ஹார்ஸ் வச்சு எப்படி ஃபைட் பண்ணணும்னு சொல்லித்தருதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள், நிறைய ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாம் இவங்க சின்ன வயசுலேருந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாக்குறதுக்கும் ரொம்ப போல்டாவும் இருக்காங்க, பேசுறதும் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு பேஷ்வா பாஜிராவ் டூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிங் கிட்டதான் இவங்க அப்பா அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஒரு கிங் வந்து இவங்களை ரொம்பவே அட்மயர் பண்ணி இவங்களை சாபெலி அப்படின்னு சொல்லி செல்லமா கூப்பிடுவாராம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப போல்டா வளர்த்தப்பட்டிருந்திருக்காங்க. இப்படி சொல்லப்படுற இவங்க லேட்டர் பீரியட்ல இவங்களுக்கு ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா அப்பா வந்து ஜான்சி ரூல் பண்ணிட்டு இருந்த கங்காதர் ராவ் நெவல்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிங்குக்கு கல்யாணம் பண்ணி தராங்க. இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தாமோதர் ராவ் அப்படின்னு சொல்லி நேம் வைக்கிறாங்க. பட் இந்த ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துல இறந்து போயிடுது. ஸோ இது இறந்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா கங்காதர் ராவோட கசினோட குழந்தை ஒன்று இருக்கு ஆனந்த் ராவ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குழந்தைய இவங்க தத்தெடுத்து அதுக்கு தாமோதர் ராவ்னு நேம் மாத்தி அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த ஒரு குழந்தை அடாப்ட் பண்ண புதுசுலேயே வந்து கங்காதர் ராவ் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த டைம்ல வந்துட்டு பிரிட்டிஷர் ரூல் பண்ணிட்டு இருந்தது லார்ட் டல்ஹவுசி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர். ஸோ இவர் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்த அப்ளை பண்றாரு இவங்க மேல. அதாவது டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலா இப்போ ஒரு மகாராஜா இருக்காங்க அப்படின்னா இந்த மகாராஜாக்கு பிறந்த ஒரு வாரிசு தான் இந்த ஒரு நாட்டை ரூல் பண்ணணும். இவங்க தத்தெடுத்தாங்கனாலோ இல்ல வேற ஒரு குழந்தையோ இல்ல ஒரு கசினோட குழந்தையாவோ இருந்தா அவங்க வந்து ரூல் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல ஒரு சட்டம் அது. ஸோ இந்த ஒரு டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்ளை பண்ணி நார்மலாக வந்துட்டு இந்த கங்காதர் ராவ் இறந்ததுக்கு அப்புறமா இனிமேல் தாமோதர் ராவ் வந்து ரூல் பண்ண முடியாது, ஸோ அவருக்கு ரூல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, அதனால நீங்கள் வந்து இந்த ஜான்சியை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி ராணி லட்சுமி பாய்க்கு வந்துட்டு 60,000 கொடுத்து நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியில் போங்க, இனிமேல் உங்களுக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் டல்ஹவுசி அப்படின்னு சொல்லப்படுறவர் இவங்க மேலே பயங்கரமாக ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு நார்மலாக சின்ன வயசுலேருந்தே ஹார்ஸ் ரைடிங் மேலே ரொம்பவே ஆசை இருக்குது, ஹார்சஸ்னால் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே இவங்க ஒரு 3 ஹார்ஸ் வளர்த்துறாங்க. சாரங்கி, பவன் அண்ட் பாடல் அப்படின்னு சொல்லப்படுற 3 ஹார்ஸ் வளர்த்துறாங்க. இவங்க கூட சின்ன வயசுலேருந்தே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற நானா சாஹிப்போ டான்டியா டோப் அப்படின்னு சொல்லப்படுறவரும் இவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க கூட சேர்ந்து அவங்களும் வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங் ஆகட்டும் ஃபைட்டிங் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க கூட சேர்ந்து அவங்களும் சின்ன வயசுலேருந்தே கற்றுட்டு இருந்திருக்காங்க. இவங்களை இந்த மாதிரி ஜான்சி எப்படி நீங்கள் வெளியில் போனோம் அப்படின்னு சொன்ன உடனே ஜான்சி ராணி வந்துட்டு உடனே பேலஸ் விட்டு வெளியில் போகாம ஒரு அஃபிஷியலா வந்துட்டு அவங்க குயின் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணலைனாலும் இந்த பிரிட்டிஷோட கண்ட்ரோல்லயே வந்து இந்த ஜான்சி இவங்களும் ரூல் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஒரு 1857 வரைக்கும் இவங்க வந்துட்டு ஒரு அன்அஃபிஷியலா ஒரு குயின் மாதிரி இவங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க ஜான்சியில. இவங்க வெளியில போக சொல்லியுமே ஜான்சி ராணி அங்கிருந்து போகல அப்படிங்கிறதுனால May 1857 ஒரு பெரிய போராட்டம் அங்க வெடிக்க ஆரம்பிக்குது மீரட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல. ஜான்சி ராணி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, பிரிட்டிஷர்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து தைரியம் இல்லாதவங்க, அவங்கள ரொம்ப கவர்டானவங்க, அவங்க நம்மள வெறும் பயமுறுத்தி வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அங்க ஒரு ஹல்தி ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. இங்க ஒரு பக்கம் போராட்டம் போயிட்டு இருந்தாலும் இவங்க ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடி மக்களுக்கு எல்லாம் தைரியம் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க வந்து எதுக்குமே பயப்படாதீங்க, நம்மளால கண்டிப்பா போராட முடியும் அப்படின்னு சொல்லி. June 1857 என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஷயத்த வந்து பக்கத்துல இருந்து நோட் பண்ணிட்டு இருந்த பெங்கால் பீப்புள்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம போய் இந்த ஜான்சியை எப்படியாவது கேப்சர் பண்ணணும், இந்த ஊரை நம்ம எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெங்கால்ல இருந்து ஒரு பெரிய இன்ஃபான்ட்ரி டீம் வந்து கிளம்பி இங்க வராங்க. இவங்க வரப்பமே பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு ஏற்கனவே இங்க உள்ளே வந்து பிரச்சனை அதிகமா இருக்கிறனால பிரிட்டிஷர்ஸ் இவங்களை அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இவங்க வந்துட்டு நாங்க பிரிட்டிஷர்ஸ் யாரையும் ஹார்ம் பண்ண மாட்டோம், எங்களுக்கு அந்த ஜான்சியோட ஃபோர்ட் மட்டும் கிடைச்சிட்டா போதும், அவங்களோட அரண்மனை மட்டும்தான் எங்களுக்கு வேணும், மற்ற இடத்த நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட பேசுறாங்க. ஸோ இதை நம்பி பிரிட்டிஷர்ஸும் தெரியாம அந்த பெங்கால் பீப்புள்ஸை உள்ள விட்டுறாங்க. பட் பெங்கால் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா அவங்க சொன்ன அந்த வாக்கை மீறி உள்ள வந்த உடனே கிட்டத்தட்ட 40 ஒரு 16 பிரிட்டிஷர்ஸ் பீப்புளை கம்ப்ளீட்டா அடிச்சு அவங்களை எல்லாம் கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி இவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்களை எதிர்த்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க.
இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பெங்கால் பீப்பிள்ஸ் வந்துட்டு ஜான்சி ராணி கிட்ட வந்து இப்ப நீங்க இந்த ஃபோர்ட் எங்ககிட்ட ஒப்படைக்கலன்னா இந்த ஃபோர்ட் மேல நாங்க பாம்பு தூக்கி போடுவோம், இந்த ஃபோர்ட்டை நாங்க கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணிடுவோம் சொல்லி மிரட்டுறாங்க. உடனே ஜான்சி ராணி வந்துட்டு ஒரு பெரிய காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுத்து இந்த அமௌண்ட்டை வச்சுக்கோங்க, இப்போதைக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுத்து இந்த ஒரு வார அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா அங்க இருக்கிற சதாசிவ் ராவ் அப்படின்னு சொல்லப்படுறவரு இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த கங்காதர் ராவ், அதாவது ஜான்சி ராணியோட ஹஸ்பண்டுக்கு கசின். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க ஒரு ஃபீமேல் தான் ரூல் பண்றாங்க அப்படிங்கிறதுனால இத்தனை பிரச்சனை வருது, நான் இனிமே இந்த ஜான்சியை ரூல் பண்றேன், இவங்க ரூல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விதமா வந்து இந்த ஜான்சியை எப்படியாவது கேப்சர் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. பட் அவங்களையும் தூக்கி அவங்க ஜெயில போட்டுடுறாங்க. இந்த ஒரு ஜான்சிக்கு நம்ம தான் ராணியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து கண்டினியூஸா ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல வந்து ஆர்ச்சா டால்டியா அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு தனித்தனி பிளேசஸ் இருக்கு. ஆகஸ்ட் 1857ல இந்த ரெண்டு பிளேசஸ் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஜான்சியில வந்து சாதாரணமா ஒரு குயின் தானே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால ஜான்சியை வந்து நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பீப்புள்ஸும் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஜான்சி மேல அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்பவுமே வந்துட்டு இவங்க இது வந்து பிரிட்டிஷ் ரூல் கண்டர்ல தான் வந்து அப்போ வரைக்கும் ஜான்சி இருந்துட்டு இருக்கு. ஜான்சி வந்து கம்ப்ளீட்லி ஒரு இண்டிபெண்ட் ஒரு நேஷனாவோ இல்லை இண்டிபெண்ட் பிளேஸாவோ இல்லை, அப்போ வரைக்கும் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் ஜான்சி ராணி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, எங்களுக்கு இது எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி ரெண்டு கண்ட்ரீஸ் வந்து எங்கள் நாட்டை பங்கு போட பார்க்குறாங்க, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. பட் பிரிட்டிஷர் சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளைமே வரல. அதாவது அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு குயின் ரூல் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பேர் ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, உங்களை நாங்கள் பேலஸ் விட்டு போக சொன்னால் நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஸோ இது நீங்களாக வர வச்சுக்கிட்ட பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவில் பிரிட்டிஷர்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஜான்சி வந்துட்டு அஃபீஷியலாக இனிமேல் நம்ம தான் இந்த ஜான்சியை ரூல் பண்ணணும், இந்த ஜான்சி ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனாக ஆகணும் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அவங்க குயினாக பதவி இருக்கிறாங்க. இதை ஏற்றதுக்கு அப்புறமா இந்த ஆர்ச்சாவும் டால்ச்சியாவும் எதிர்த்து இவங்க பயங்கரமாக போராட்டம் பண்ணி இந்த ஒரு போரில் அவங்க எப்படியோ வெற்றிகரமாக வின்னும் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஜான்சி ராணி வந்து இனிமேல் பிரிட்டிஷர்ஸை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஜான்சி வந்துட்டு இனிமேல் ஒரு இண்டிபெண்டான நேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜான்சி வந்து ஒரு இண்டிபெண்டான நேஷனாக வேணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1858 மார்ச்சில் அப்போ வந்து சர் ஹியூஜ் ரோஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் பிரிட்டிஷோட ரூலராக இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் ஜான்சி எங்ககிட்ட சரண்டர் பண்ணி தான் ஆகணும், இது வந்து பிரிட்டிஷோட நேஷன், இதை உங்களுக்கு நாங்கள் இண்டிபெண்ட்டாக தர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஜான்சியை அட்டாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு. இவர் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தி லேட்டராக இவங்க ரெண்டு பேருக்கும் இதே மாதிரி வாக்குவாதம் அதிகமாக அவங்க ஒரு வார் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜான்சி சைடில் இருந்துட்டு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இவங்களுக்கு வருது. இந்த பிரிட்டிஷ் வந்து டோட்டலாக வந்து 4 டீமாக பிரிஞ்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு டீம் வந்து கீழே இருக்கிற ஜான்சியை அட்டாக் பண்ணுறாங்க, இன்னொரு டீம் வந்துட்டு நேராக போய் ஃபோர்ட்டை அட்டாக் பண்ணுறாங்க, இன்னொரு டீம் வந்து அங்கே சுற்றி இருக்கிற ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற பீப்புள் எல்லாம் அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லி 4 டீமாக பிரிஞ்சு அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு சின்ன ஜான்சி அப்படிங்கிற நேஷன் வந்து இவ்வளோ குட்டி இடமா இருந்தாலும் ஜான்சி ராணி வந்து எந்த அளவுக்கு அவங்களோட வார் ஸ்டாட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அந்த டைம்லேயே வந்து பயங்கரமாக இவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லேயும் ஒரு ஒரு ரூம்லேயுமே வந்துட்டு அங்கங்கே பதுங்கி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பயங்கரமாக வார் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களால அந்த ஒரு ஃபோர்ட்டை வந்து நெருங்கவே முடியல, அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான வார் ஸ்டாட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அங்கே வார் நடந்துருக்கு. அப்போ ஜான்சி என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசில் இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட் ஆண்டியாடோப் அப்படிங்கிறவர்கிட்ட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்டு அனுப்புறாங்க. அவரும் வந்துட்டு ஒரு 20,000 சோல்ஜர்ஸ் அனுப்புறாரு இந்த பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட, நீங்கள் வந்து ஜான்சியை ரிலீஸ் பண்ணிடுங்க, நீங்கள் அதை கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரும் ஹெல்ப் கேட்டு அனுப்புறாரு. பட் அதையும் பிரிட்டிஷர்ஸ் மறுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 20,000 சோல்ஜர்ஸும் இவங்களோட சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இங்கிருந்து நம்மளால போராட முடியாது, இதுக்கு மேல நம்மளால வின் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா ஜான்சி ராணி அவங்களோட பார்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஹார்ஸ்ல வந்துட்டு அவங்களும் தாமோதர் ராவ் அவங்களோட பையனும் வந்து இந்த ஒரு ஹார்ஸ்ல ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க. இவங்க வந்துட்டு இதுக்கப்புறமா கப்ளி அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கு போறாங்க. பட் இங்க போறப்பமே வந்து நிறைய இன்பிட்டிவின்லயே வந்துட்டு இவங்களை நிறைய பேர் அட்டாக் பண்றது, இவங்க மேல வந்துட்டு நிறைய அட்டாக்ஸ் எல்லாம் நடத்துறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது நடந்ததுனால போற வேலையில இவங்களோட ஹார்ஸ் இறந்துருது. இதுக்கப்புறமா இவங்களும் இவங்களோட சன்னும் மட்டும் போயிட்டு கப்ளியை போய் ரீச் பண்றாங்க. இதுக்கப்புறமா பிரிட்டிஷர்ஸ் போய் திருப்பி கப்ளியமும் வந்து கேப்சர் பண்றாங்க. அங்க வந்துட்டு அப்போ எந்தமே உங்களுக்கு பெருசாக ரெஸ்டிங் பிளேஸ்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க போய் கப்ளிலையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து திருப்பி ஜான்சி ராணி வந்து தப்பிச்சு குவாலியருக்கு போகிறாங்க. குவாலியரில் வந்துட்டு அந்த டைமில் இந்தியன் ஆர்மி தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜான்சி ராணியை எந்த ஒரு விதத்தையும் பெருசாக அப்போஸ் பண்ணாமல் சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்போ இந்தியன் ஆர்மி வந்து பிரிட்டிஷ் ஆப்போஸ்டாக இருந்ததுனால அவங்களும் வந்துட்டு ஜான்சி ராணியை வந்து இனிமேல் நீங்கள் இங்கே குயினாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தாராளமாக ஜான்சி ராணியை ஏற்றுக்கிறாங்க. அங்கே வந்துட்டு நானா சாஹிப்க்கு வந்து ஜென்ரல்னு ஒரு பட்டமும், டாண்டியா டோப்புக்கு வந்துட்டு வாருக்கு வந்துட்டு அவர் தான் லீடர் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பதவி கொடுத்து அந்த ஒரு ஹோல் குவாலியருக்கு இவங்க ஒரு குயின் மாதிரி இருந்தால் அப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு இவங்க இருந்துட்டு இருக்காங்க. பட் இவங்க குவாலியருக்கு போன கொஞ்ச நாள்லயே பின்னாடியே பிரிட்டிஷர்ஸும் ஃபாலோ பண்ணி குவாலியர் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல என்னதான் இந்தியன் ஆர்மி வந்து இவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாங்க, எவ்வளோதான் போராட்டாங்க அப்படின்னாலும் அந்த ஒரு பர்டிகுலர் வாரில் வந்துட்டு இவங்களால கடைசியாக வின் பண்ண முடியல. மொத்த குவாலியரையும் பிரிட்டிஷ் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிடுறாங்க.
ஆப்வியஸா இவங்க வந்து குவாலியரை பிரிட்டிஷர்ஸ் எல்லாருமே கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா ராணி லட்சுமி பாய் இறந்துட்டாங்க. பட் அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது ரெண்டு டிஃப்ரெண்ட் தியரியா சொல்லப்படுது. நான் என்னோட ஃபேவரேட் வெர்ஷன், அதாவது எனக்கு இது கேள்விப்பட்டான கூஸ் பம்ப்ஸ் தர மாதிரியான ஒரு வெர்ஷன் உங்ககிட்ட எனக்கு சொல்றேன். இவங்க வந்துட்டு ஒரு கேவல்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சோல்ஜர் மாதிரி கம்ப்ளீட்டா ட்ரெஸ் பண்ணி இவங்களும் வந்து போய் சண்டை போட்டாங்க அப்படின்னும், அந்த ஒரு வார்ல வந்துட்டு இவங்களுக்கு பெருசா அடிபடல, அதனால மோஸ்ட்லி வந்து அடிபட்டவங்களை வந்து யாருமே இம்ப்ரெசன்ட் பண்ண மாட்டாங்க, பிடிச்சி ஜெயில போட மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு மோஸ்டா அடிபடல அப்படிங்கிறதுனால இவங்களை பிரிட்டிஷர்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரிட்டிஷரோட விரல் கூட நம்ம மேல படக்கூடாது, நம்மள வந்து கம்ப்ளீட்டாவே நம்மளோட கண்ட்ரிக்காக மட்டுமே நம்ம வாழ்ந்துட்டு இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு வேர்ஷன் எனக்கு ரொம்பவே கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கறதா ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால இந்த வேர்ஷன் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணேன். இவங்க இறந்ததுக்கு அப்புறமா லேட்டர் பீரியட்ல வந்து சார் ஹியூஜ் ரோஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர் நிறைய இங்கிலீஷ்ல வந்துட்டு அவர் நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அந்த ஒரு ரிப்போர்ட்லயே வந்து பர்டிகுலரா ஒரு இடத்துல வந்து அவர் லட்சுமி பாய் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வரைக்கும் நான் பார்த்த குயின்லயே ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான, ரொம்பவும் கிளவரான, ரொம்பவும் வந்து தைரியமான ஒரு குயின் வந்துட்டு இவங்க தான். இவங்க வந்து என்னதான் பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க, போல்டா இருக்காங்க அப்படின்னாலும் நான் இது வரைக்கும் சந்திச்ச இந்தியன் லீடர்ஸ்லயே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு லீடர் இவங்க தான் அப்படின்னு சொல்லி இவரே வந்து கொஞ்சம் லைட்டா அவங்களை பார்த்து பயந்து போய் ஒரு விஷயத்த எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது ஒரு ரூலர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு கர்னல் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி சொல்லப்படுற ஒரு கர்னல் மெலசன் அப்படின்னு சொல்லப்படுறவர் அவரோட புக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் நியூட்டியிலையுமே கூட ராணி லட்சுமிபாயை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னதான் இவங்க பிரிட்டிஷர்ஸோட பார்வைக்கு தப்பான ஒரு ஆளாக தெரிஞ்சிருந்தாலும் இவங்களோட போல்னஸால தான் பிரிட்டிஷர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னாலும் இவங்க இந்தியாவுக்காக பண்ண கான்ட்ரிபியூஷனையும் இவங்க இந்தியாவுக்காக பண்ண போராட்டத்தையும் இந்தியன் மக்கள் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க, இருக்கிறதே நான் பார்த்ததுலேயே ஒரு போல்டான லேடி இவங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி இருந்திருக்காரு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட குயின்ஸை பற்றி படிச்சிருந்தாலும் இந்த ராணி லட்சுமிபாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குயினை பற்றி கேள்விப்பட்டால் இன்றைக்குமே நம்மளோட பிளட்டுக்குள்ள ஒரு சின்ன கூஸ் பம்ப்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு குயின் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும்.